Hi, hello, good morning. Jaya TV நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளை ரிக்காய் ஸ்டர் ஃப்ரை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வெள்ளை ரிக்காய் ஸ்டர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் 1 chili flakes 2 tablespoon soya sauce 1 teaspoon சிஹப்பு கொடமிளகாய் 1 வெள்ளை எல் 1 teaspoon மிளகுத்தூள் 1 tablespoon வினிகர் 1 tablespoon வெங்காயத்தாள் சிறிதளவு சர்க்கரை 1 teaspoon இஞ்சி 1 துண்டு பூண்டு 5 பல் corn flour 1 teaspoon உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு. இந்த வெள்ளரிக்காய் ஸ்டர் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோம். இதுல வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ண போறோம். சாஸ்க்கு நம்மக்கிட்ட சோயா சாஸ் இருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். அடுத்ததா equal amount 2 teaspoon வந்து நம்ம vinegar add பண்ணிக்கலாம். chilli flakes ஒரு 2 teaspoon. ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு. ஒரு 1/2 டீஸ்பூன் போல சக்கரை add பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஒரு corn flour மட்டும் இதல add பண்ணிக்கலாம். இதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாஸை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பேன் வந்து காஞ்சி இதுல வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி ரெடியா இருக்கு. இந்த வெள்ளரிக்காவை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதுல வெள்ளரிக்காவை தோலோடு எடுத்திருக்கோம். தோலோடு எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம கசப்பு தட்டுங்கிறதுனால ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பிசறி வச்சிருக்கோம். இப்போ இதுல இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இப்படி உப்பு போட்டு வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாவே இருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு நம்ம வடிகட்டிட்டோம்னா நமக்கு வந்து அதுல இருக்க கசப்பு வந்து நமக்கு போயிடும். இது ரொம்ப நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சிருந்தோம்னா இதுல இருக்க நியூட்ரியன்ஸும் போயிடும். அதனால நீங்க விட்டு 2 நிமிஷத்துலயே வந்து இந்த மாதிரி தண்ணி நமக்கு விட்டுடும். உடனேவே இந்த மாதிரி வந்து நம்ம இதை வடிகட்டிடலாம். இந்த தண்ணியோடு சேர்க்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோலோடு சேர்க்கும் போது நமக்கு வந்து கசப்பு இருக்கும். இந்த தண்ணியை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டர் ஃப்ரைல நமக்கு கசப்பே தெரியாது. நம்ம தோலோடு சேர்த்தாலுமே நமக்கு வந்து கசப்பு தெரியாது. இப்போ ஸ்டர் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து பேன் ரெடியா இருக்கு. இந்த பேன்ல நம்ம தேவையான அளவுக்கு பூண்டு வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா பொடியா ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே இஞ்சி இதையும் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டும் இஞ்சும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இதுல கேப்சிகம். இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெட் கேப்சிகம். இது வந்து நல்லா வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இங்கே வந்து ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளரிக்காவும் பச்சை கலரில் இருக்கும். நம்ம வந்து யூஸ்வலாக இருக்க நம்மளுடைய அந்த கொடமிளகா சேர்க்கும் போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான் வந்து இந்த ரெட் ஆட் பண்ணுறோம். உங்ககிட்ட வந்து பச்சை இருக்குன்னா நீங்கள் அதுவே கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ரெசிபி. இது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சே தான் பண்ணுறோம். பொரியல் மாதிரி நமக்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நல்ல ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட்டு வந்து ஒரு பூண்டும் இஞ்சும் நமக்கு வதங்கியாச்சு. அடுத்து வந்து இந்த கேப்சிகமை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க வெள்ளரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் நீங்கள் இதை சாட்டே பண்ணிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பண்ணி வச்சுருக்க சாஸை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். அடியில் அது வந்து செட்டில் ஆகிருக்கும். அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டர் இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய இந்த வெள்ளரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். யூசுவலா வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாலடா சாப்பிடுவோம், அப்படி இல்லாட்டி வந்து நம்ம கூட்டு பொரியல் இது மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே ஸ்டார்டரா சாப்பிடுற மாதிரி ஒரு ரெசிபி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப குயிக்கா கிரன்ச்சியா இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா, கிரன்ச்சியா இருக்கும், அதே சமயம் டேஸ்டியா இருக்கும். அவ்வளோ குயிக்கா வந்து ஒரு ஸ்டார்டருக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ரெசிபி. இப்போ இதுல மசாலாஸ் நம்ம சேர்த்துருந்த அந்த சாஸ்ல இருந்தது எல்லாமே இதுல வந்து அப்சர்ப் ஆயிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போல நம்ம ஆட் பண்றோம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க ஸ்ப்ரிங் ஆனியன், ஃபைனலா இதுல கொஞ்சமா எள்ளு. இப்போ நம்ம ஸ்டர் ஃப்ரை பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வெள்ளரிக்காய் சேர்த்து இந்த ரெசிபியை பண்ணிருக்கோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க வந்து பேபிகார்னை வச்சு பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம கிட்ட வந்து மஷ்ரூம் இருக்குனாலும் இதே ரெசிபியை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜுக்கினி, வெள்ளரிக்காய் மாதிரியே ஜுக்கினி இருக்கும், ஜுக்கினிலையும் நீங்க வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஃபைனலா இதுல கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனையும் எள்ளும் நம்ம ஸ்ப்ரிங்கிள். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கியூக்கம்பர் ஸ்டர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளரிக்காயில் ஒரு குயிக் ஸ்நாக் தான் இது. வெள்ளரிக்காய் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், வெள்ளரிக்காய் டெய்லி நம்ம சாலடில் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு நியூட்ரியண்ட்டை வந்து வச்சுருக்க ஒரு வெஜிடபிள் தான் அது. அதை வந்து நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளோட எலும்புகளுக்கு ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்கின் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்றதுனால தான் நம்மளோட சாலடில் நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காய் ஆட் பண்ணுறோம். அப்படி பிளெயினாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லா வந்து டெம்ப்டிங்காக இருக்கும், அதே சமயம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் இந்த ஸ்டர் ஃப்ரையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.